வணக்கம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பேச்சஸ் மார்னிங் பேச்சஸ் போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் மார்னிங் செவன் டு எயிட் ஆரம்பித்து போயிட்டுருந்தப்போ இன்னும் நிறைய பேர் க்ளாஸஸ்க்கு கேட்டதுனால இன்னொரு ஒரு ஏர்லி மார்னிங் பேட்ச் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் அதை ஃபைவ் டுவெண்ட்டின்னு ஆக்கிட்டோம் இப்போ ஓகே என்ன வேறு வேறு டைம் ஜோன்ஸ்லேருந்துலாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க சிங்கப்பூர் குவைத் ஸ்ரீலங்கா வேறு கண்ட்ரீஸ்லேருந்து அந்த மாதிரி ஸோ அதனால் அவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் அதுக்கெல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இன்னமும் நிறைய பேர் கிளாஸஸ் இருக்காங்க இப்போ இந்த பேச்சஸில் ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா நிறைய கிளாஸஸ் ஏற்கனவே பண்ணியாச்சு இப்போ நடுவில் வர்றது கஷ்டம் இல்லைன்னா அதனால ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட ஸோ இந்த கிளாஸ் வந்து அந்த ஃப்ரெஷ் பேட்ச் நியூ பேட்ச்க்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் தான் இது இப்போ இது வர செவன்டீன்த் செப்டம்பர் இந்த வரம் வியாழக்கிழமை பதினேழாம் தேதி அது வந்து நைட் பேட்ச் நைட்டு வந்து நைன் டு டென் இது வந்து கொஞ்சம் காலையில் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் அவசரமாக கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்கு போகும் பெண்கள் சில பேர் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே எங்களுக்கு காலையில் வந்து கஷ்டமாக இருக்குது நைட்டு ஏதாவது ஈவினிங் பேட்ச் நைட் ஏதாவதுன்னா சொல்லுங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்த பிறகு அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த பேட்ச் வந்து 9 டு டென் தேர்ஸ்டே 17th செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம் ஓகே இது எல்லாமே ஆன்லைன் லைவ் classes zoomல பண்ணுறோம் மொத்தம் கோர்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு போகும் ஸோ செவன்டீன்த் இப்போ ஆரம்பித்தோம்னா செவன்டீன்த் December வரைக்கும் இருக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு எனக்கு WhatsApp பண்ணுங்கள் நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கால் பண்ணுனீங்கன்னா எனக்கு சில நேரம் எடுக்க முடியாமல் போயிடும் சம்டைம்ஸ் மே ஆன்சர் ஐ ஆம் நாட் ஷுவர் ஆனால் நான் வேறு வேலையில் இருந்தேன்னா திருப்பி நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றது கூட சில நேரம் முடியாமல் போயிடுது அதனால் கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுனீங்கன்னா அதுவுமே நீங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் ரிப்ளை பண்ணலைன்னா கூட நீங்கள் திருப்பியும் ரிமைண்ட் பண்ணலாம் அ ப்ராப்ளம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஐ ரிப்பீட் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ என்னோடைய நம்பர் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்பயே நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து கிளாஸஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் அது எதுவுமே இல்லாமல் வெறும் ஹாய் அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா ஹவு டு ஐ நோ நீங்கள் கிளாஸஸ்க்கு தான் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அந்த கொரோனா வீடியோ நான் போட்டதுனால மேம் ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல நீங்கள் வந்து கிளாஸஸ்க்கு கேட்குறீங்களா ஏன்னா இப்போ நிறைய கால்ஸ் வந்து இந்த கொரோனா ரிலேட்டட் கால்ஸும் இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது ரெண்டு மூணு நாளாக ஸ்மெல் இல்லை டேஸ்ட் இல்லை இல்லை இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யணும் அந்த மாதிரி கால்ஸும் நிறையா வருது சில பேர் த தனியாக இருந்து பயத்தில் இருக்கிறவங்களும் கால் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கிளியராக நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்ப சொல்லியிருங்க உங்கள் பேரை போட்டு எனக்கு வந்து கிளாஸஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ரைட் நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சி ஐ டெல் யூ வாட் வி டூ ஜென்ரலி இந்த கிளாஸஸ் இந்த யூடியூப்பில் நான் ஏற்கனவே சேனலில் இருக்கிற கிளாஸஸை ஃபுல்லையும் திருப்பி நான் நடத்த போகிறதில்ல யூசி அது ஏற்கனவே அங்கே இருக்குது அப்போ நம்ம கிளாஸஸில் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோஸை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் வென் யூ ஸ்பீக் அண்ட் வென் யூ ரைட் எந்த டென்ஸை எப்போ போடணும் அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தரையாக பேச சொல்கிறது அப்புறம் ரிட்டன் எக்ஸசைசஸ்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்கறது டெஸ்ட் வைக்கிறது ரீடிங் கூட பண்ணுறோம் கிளாஸஸில் ஒரு பேசஜ் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு பேர் ரீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் எவ்ரி கிளாஸ் பி ஸ்பெண்ட் இன் ரீடிங் ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இப்போ கொஞ்ச நாளாக லிஸனிங் கூட பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணுன ஒரு கிளாஸாக இருக்கும் இன்ட்ரஸ்டட் பீப்புள் கேன் மெசேஜ் மீ ஆன் வாட்ஸ்அப் ஓகே தேங்க்யூ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.